السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين صدق الله مولانا العظيم قال النبي عليه الصلاة والسلام سئل رسول الله صلى الله عليه وسلم عن صوم عرفة فقال يكفر السنة الماضية والباقية صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய நாளிலே ஒன்று கூடியிருக்கிற இன்னும் வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹுவின் மேலான நல்லடியார்களே, நாமெல்லாம் சங்கை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கக்கூடிய அந்த முதல் 10 நாட்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு ஜுமாவினுடைய தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான பாவங்களை மன்னித்து அவனுக்கு பொருத்தமான, அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜினுடைய இந்த மாதங்களில் முதல் 10 நாளில் நம்முடைய சிந்தனைக்கு வருகின்ற அமல்கள் இரண்டு. ஒன்று ஹஜ்ஜினுடைய அமல், இன்னொன்று குர்பானியினுடைய அமல். ஹஜ்ஜினுடைய அமல், உலகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் கஅபத்துல்லாவை நோக்கி அங்கு போய் நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். அங்கே ஹஜ்ஜுக்கு போகாத இன்ன பிற மக்கள் ஊரிலே குர்பான் என்று சொல்லுகின்ற அந்த அமலை, இபாதத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அமலையும் இபாதத்தையும் முன்னோக்கி இருக்கின்ற இந்த தருணத்திலே நாம் இன்றைக்கு ஜுமாவில் குர்பான் குறித்தும், அதைத் தொடர்ந்து இன்ஷால்லாஹ் வருகின்ற அரஃபாவினுடைய அந்த நோன்பை குறித்தும் சில சிந்தனைகளை இந்த ஜுமாவினுடைய உரையின் வாயிலாக நாம் கேட்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஹஜ்ஜினுடைய அமலையும் சரி குர்பானியையும் சரி மனிதன் தன்னுடைய சிற்றறிவினால் அதை சிந்தித்து பார்த்தான் என்று சொன்னால் இதெல்லாம் ஏன் செய்கின்றோம், இந்த அமல் இப்படி ஏன் செய்கின்றோம், அப்படி ஏன் செய்கின்றோம் என்று மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று. அவன் அறிவினால் மாத்திரம் அவன் சிந்தித்து பார்த்தான் என்று சொன்னால் அவன் நிறைய கேள்விகளை அவனுக்குள்ளாக அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான், நிறைய கொஸ்டின்கள் அதில் உண்டாகும். ஹஜ்ஜினுடைய நீங்கள் ஒவ்வொரு அமல்களை எடுத்து பார்த்தால், அங்கே போய் முஸ்தலிஃபா மினாவில் அரஃபாவில் தங்கிறது, ஷைத்தானுக்கு கல்லெறிகிறது, தவாப் செய்வது, எல்லா அமல்களையும் நாம் ஒரு மனிதனுடைய ஒரு அறிவினால் மட்டும் அதை பார்த்தான் என்று சொன்னால் அது அவனுடைய அறிவுக்கு புலப்படாது. அதே போன்றுதான் குர்பான் என்று சொல்லுகின்ற இந்த அமல், இறைவனுக்காக அறுத்து பலியிடுகின்ற இந்த அமல், இதுவும் ஒரு மனிதன் அறிவினால் சிந்தித்து பார்த்தான் என்றால் அது அவனுடைய அறிவுக்கு எட்டாது. அதையெல்லாம் தாண்டி உலகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த முஃமின்களும் முஸ்லீம்களும் அதை நிறைவேற்றுகின்றார்கள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்ற அவன் இட்டிருக்கிற கட்டளைகள், ரசூல் நமக்கு கற்றுத்தருந்திருக்கிற அந்த வழிமுறைகள், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் அடைய வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நாம் சேர வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் ஒட்டுமொத்த முஃமின்களும் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை குர்பானினுடைய அமலை உலகம் முழுக்க அதை நிறைவேற்றுகின்ற நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற இன்றைய வருடம் நிறைவேற்ற போகின்ற அந்த அமலாக நாம் அதை கவனத்தில் வைக்க கவனப்பட்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக நான் மாற வேண்டும், அல்லாஹ் சொன்ன எல்லா விதமான தியாக உணர்வுகளையும் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய ஈமானில் சார்ந்த எல்லா தியாகத்தையும் உணர்வோடு நான் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நிலைகளிலே அல்லாஹு தஆலா இந்த குர்பான் என்பதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். அதனுடைய பின்னணியில ஒரு மனிதர் இறைவனுக்காக அவர் செய்த தியாகம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் ரொம்ப விரும்பி விட்டான். அவர்கள் எல்லா விதமான சோதனைகளும் அவர்கள் பெற்ற வெற்றி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாக மாறிவிட்டது. அல்லாஹ் காலம் முழுக்க அவரை நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் காலம் முழுக்க நீங்களும் உங்களுடைய ரப்புக்காக வேண்டி உங்களுடைய தியாக உணர்வை உங்களுடைய ஈமானுக்காக வேண்டி ஷரியத்தினுடைய இந்த சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக நீங்களும் உங்களுடைய தியாகத்தை செய்ய வேண்டும் என்ற பாணியிலே அல்லாஹு ஜன்னஷானு ஹுத்தாலா கியாமத்து வரை அதை நமக்கு எல்லாம் அல்லாஹு தாலா ஆகுமாக கடமையாக அதை ஒரு இபாதத்தாக அமலாக அல்லாஹு ஜன்னஷானு ஹுத்தாலா ஆக்கி தந்திருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, குர்பான் குறித்து முதல்ல குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆனுடைய செய்திகள் என்ன, ஹதீஸினுடைய செய்திகள் என்ன, மார்க்க சட்டம் ஃபிக்ஹுடைய நூல்களிலே வந்திருக்கிற செய்திகள் என்ன என்று இந்த மூன்று கட்டமாக நாம் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்லிவிடுகிறேன். முதல்ல குர்ஆனிலே குர்பானி குறித்து என்னென்ன தகவல் வந்திருக்கிறது, குர்பான் என்கிறது நம்முடைய சமூகத்திற்கு மட்டும்தான் இருந்ததா என்று குர்ஆனுக்குள்ளாக நாம் சென்று பார்த்தால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் படைக்கப்பட்ட அந்த காலம் தொட்டு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலங்களிலும் எல்லா காலங்களிலும் இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிடுதல் என்கின்ற அந்த குர்பானை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வரலாற்றை அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்ற பொழுது அவருடைய மகனார் ஹாபில் காபில் இருவர்கள் இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு, இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட சில தர்க்கத்தின் காரணமாக அந்த இரண்டு பேரும் குர்பானியை முன்வைக்கின்றார்கள். இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய அந்த விளக்க உரையில் இந்த நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். ரெண்டு பேருமே குர்ஆனை குர்பானியை முன்வைக்கிறார்கள். அதில் ஒருவர் ஆட்டை இறைவனுக்கு முன்னால் குர்பானி கொடுப்பதாக முன்வைக்கிறார், இன்னொருவர் அவர் தாவரங்கள் அதாவது தானியங்களை விவசாயம் செய்த அந்த அறுவடை தானியங்களை இறைவனுக்காக வேண்டி முன்வைக்கிறார். அன்றைக்கு உள்ள குர்பானியினுடைய நிலைமை அல்லாஹ்விடத்தில் எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ அந்த இது வந்து அது நெருப்பு வந்து கரித்துவிடும். இப்போ ஒரு ஆட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அந்த ஆடு வந்து நெருப்பு பட்டு அது கரிந்துவிடும். அப்போ அல்லாஹ்விடத்தில் அது கபூலியத்தாக ஆனது என்பதாக அன்றைக்கு இருந்த அந்த நடைமுறைகளுடைய நிலைமை அதுதான். அப்போ இந்த நிகழ்வை அப்போ இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரிலே சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறான் அதுதான், வத்துலு அலைஹிம் நபா இப்னு ஆதம், ஆதமுடைய மக்கள் செய்த அந்த ஆதமுடைய பிள்ளைகளுடைய வரலாறை நபியே நீங்க மக்களுக்கு ஓதி காமிங்க, எடுத்து
சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? இது கர்ரபா குர்பானன். ரெண்டு பேருமே குர்பானியை முன்வைத்தார்கள். இரண்டு பேருமே அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தார்கள். ஃபதுக்பில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல். அந்த ரெண்டு பேர்த்துல ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொருவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இந்த வசனத்துக்கு கீழாகத்தான் இப்னு கதீர்ல இந்த விளக்கங்களையும் நமக்கு விணகத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னவரிடத்தில் அவர்களுடைய காலம் தொட்டே அவர்களிடத்திலிருந்தே அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடுதல், குர்பானி கொடுத்தல் என்கின்ற அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்தே இருந்து கொண்டு வந்தது. அடுத்த குரானுடைய வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், பனு இஸ்ரவேலருடைய காலம், பனு இஸ்ரவேலருடைய காலத்தில் ஒரு கொலையாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான், இன்ன அல்லாஹ யஅமுரு ஒரு மாட்டை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். ஒரு மாட்டை நீங்கள் அறுத்து பலியிடுமாறு அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொன்ன நிகழ்வும் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறையின் மூலமாக இந்த குர்பானி அப்படிங்கிறத அமல் ஆரம்ப காலம் தொட்டு இருந்து கொண்டே வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய அந்த வாழ்விலும் அவர்களுடைய அந்த வித்தியாசங்கள் வேண்டுமானாலும் குர்பானி கொடுக்கின்ற முறைகள் வேண்டுமானாலும் வேறு மாதிரியாக இருந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் எல்லா நபியிட இந்த குர்பான் கொடுப்பது இறைவனுக்காக அறுத்து பலியிடுதல் என்கின்ற அந்த அமல் அந்த ஒரு இபாதத் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. கடைசியாக நம்முடைய சமூகத்திற்கு அல்லாஹ் கடமையாக்குகின்றார், நபியே நீங்கள் தொழுங்கள், தொழுது விட்டு வன்ஹர் நகர் செய்யுங்கள், அறுத்து பலியிடுங்கள் என்கின்ற கட்டளையை அல்லாஹ் நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அல்லாஹ்வுக்காக நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்ற கட்டளை திருமறை குர்ஆன் ஷரீஃபில் நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்ற கட்டளை, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இறைவனை தொழுங்கள், தொழுது விட்டு நீங்கள் வன்ஹர் அறுத்து பலியெடுத்து பிராணியை பலி கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அப்ப இதுதான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த குர்பானியினுடைய வகைகள். அப்ப ஆரம்ப காலத்தினுடைய நபிமார்களிலிருந்து கடைசி நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை குர்பான் அப்படிங்கிற அந்த ஒரு விசேஷம், ஒரு விஷயம், ஒரு அமல், ஒரு இபாதத் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டே வந்திருக்கிறது. நமக்கு அல்லாஹ் சொல்லுகின்றார், நம்மிடத்திலிருந்து குர்பானுடைய தாத்பரியம் என்ன, குர்பானியின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய மாமிசங்களோ உங்களுடைய இரத்தங்களோ, குர்ஆன் இப்ரானியினுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ இறைவனை சென்றடைவது கிடையாது, இறைவனை அதை பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் என்றாலும் உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? உங்களுடைய உள்ளங்களில இறையச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அப்ப குர்ஆனி பிராணி அறுத்து பலியிடுவதனுடைய நோக்கம் இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், உங்களை வந்து இறைச்சியோ இரத்தமோ இரத்தத்தை ஓட்டுவதோ இறைச்சியோ நோக்கம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் வெளிப்படுகின்ற அந்த தக்குவா தான், அதைத்தான் நான் செக் பண்றேன், அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் வருகிறதா என்று பார்க்கிறேன். அதனாலதான் குர்பானி கொடுப்பவருடைய முதல்ல இந்த நியத்து, உள்ளம் சார்ந்த அந்த நியத்து ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இது ரப்புக்காக வேண்டி, போன வருஷம் கொடுத்தேன், இந்த வருஷம் நான் கொடுக்காட்டி ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் நம்ம வருஷம் கொடுக்கணும், நம்ம நல்லதா கொடுக்கணும், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்து விடக்கூடாது. இதெல்லாம் குர்பானியை நமக்கு வேஸ்டாக ஆக்கிவிடும், பாராக ஆக்கிவிடும். அதனால குர்பானியினுடைய நோக்கம் தெளிவாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லி தருவது, இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை, அதை நீங்க சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்றுதான் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது எனாலு புத்தப்புவா இறையச்சம் தான், இறையச்சத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் என்று தெளிவாக அல்லாஹ் தஆலா திருமறையில நமக்கு பதிவு செய்து காத்திருக்கிறான். கண்ணியமிக்கவர்கள், இதெல்லாம் குர்ஆன்ல குர்பான் சம்பந்தமாக வந்திருக்கிற செய்திகள். ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம், ஹதீஸ்ல நிறைய செய்திகள் இருக்கு. நான் ரெண்டே ரெண்டு ஹதீஸை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் சொல்லிவிடுகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. மதீனாவில் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே மதீனாவில் இருந்து 10 ஆண்டு காலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தொடர்ந்து குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து குர்பானியை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்ற இந்த ஒரு ஹதீஸ் நாம் அமல் செய்வதற்கு போதுமானதாக இருக்கும். இன்னொரு ஹதீஸ் அது என்னன்னா எச்சரிக்கை செய்யக்கூடிய ஹதீஸாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யாருக்கு வசதி இருந்தோம் யாருக்கு வசதிகள் இருந்தோம் அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ குர்பான் என்ற அந்த அமலை அவர் நிறைவேற்றவில்லையோ அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம், அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்கின்ற கடுமையான எச்சரிக்கையும் நமக்கு அந்த அமலினுடைய அந்த இபாதத்தினுடைய அந்த வணக்கத்தினுடைய குர்பானி கொடுப்பதனுடைய அந்த அகமியங்களை முக்கியத்துவங்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த ரெண்டு செய்தி. இந்த ரெண்டு செய்தியும் நாம் உள்ளத்துல ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப முதல்ல குர்ஆன்ல பார்த்தோம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் குர்பானி இருந்தது, கடைசியில நம்முடைய நபிக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அப்ப நம்மிடத்துல இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது குர்பானியின் மூலமாக தக்குவாதான், வேற ஒன்றும் இல்லை. ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க, அது சார்ந்த நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அதே மாதிரி கொடுக்காமல் இருப்பவருக்கு வசதி இருந்தும் யார் அதை நிறைவேற்றவில்லையோ அவர் தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்ற கடுமையான எச்சரிக்கையும் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்ப மார்க்கத்தினுடைய சட்டங்களுக்கு நாம் வருகின்ற பொழுது, ஃபிக்ஹுடைய நூல்களுடைய சட்டங்களுக்கு வருகின்ற பொழுது, நான் ஒரு சில சட்டங்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது குர்பானி யார் மீது கடமை, யார் கொடுக்க வேண்டும் என்ற அதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவருக்கு வசதி இருக்கிறது அவர் கடனாளியாக இல்லை அவர் தன்னுடைய தேவை போக அவருக்கு வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவர் நிச்சயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த வசதி அப்படிங்கறத வரைமுறைப்படுத்தும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசதிங்கிறது எதை வச்சு நாம கணிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜகாத்தினுடைய அளவை அவர்கள் சொல்லி தருகிறார்கள். வசதி அப்படிங்கிறத பொறுத்தவரையும் ஒருவருக்கு ஜகாத்தினுடைய அளவு அவரிடத்தில் இருந்தார் 87 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய தொகை. அது அந்த அது அந்த பணமோ இந்த வெள்ளியாகவோ தங்கமாகவோ ஒருவரிடத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய தேவை போக அன்றைக்கு இருந்தது என்று சொன்னாலும் அந்த அந்த பெருநாள் என்று அவரிடத்தில் இருந்தாலும் அன்றைக்கு அவர் அந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஆக மொத்தத்தில் வசதி இருக்கிறது அவர் கடனாளியாக இருக்கவில்லை அவரிடம் தேவை போக மீதம் வசதி நல்ல முறையில் அவரிடத்தில் இருக்கிறது என்ற பட்சத்தில் வருகின்ற பொழுது அப்படி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் குர்பானி கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்பதை ஃபிக்ஹுடைய நூல்களிலே சட்டங்களுடைய நூல்களிலே நாம் பார்க்கிறோம். அடுத்து எந்த பிராணியை கொடுப்பது என்று வரும்போது ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று பிராணிகள் தான் குர்பானி கொடுப்பதற்குண்டான தகுதியான பிராணிகளாக நமக்கு ஹதீஸ்களிலே சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆடு அது ஒருவருக்கு ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆடை பொறுத்தவரை, மாடு ஒட்டகத்தை பொறுத்தவரை அந்த மாட்டிலும் ஒட்டகத்திலும் 7 நபர்கள் சேர்ந்து குர்பானியுடைய அந்த அமலை நிறைவேற்றலாம். ஆடு வந்து ஒருவருக்கு ஒரே ஒரு ஆடு தான், ஆனால் மாடோ ஒட்டகம் ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபாவினுடைய இடத்துல நாங்கள் இருந்தோம், ஹுதைஃபாவினுடைய அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நபர்களோடு சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள், 7 நபர்களோடு சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த முறை நமக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆடு ஆடு என்று வருகின்ற பொழுது அதை ஒரு மனிதர் ஒரே ஒரு மனிதனுக்கு ஒரு ஆடு அப்படின்னு தனியாகத்தான் அந்த ஆட்டை கணக்கு செய்து நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அப்ப குர்பானியுடைய பிராணிகள் அப்படிங்கிறது இந்த மூன்று தான், ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று தான் குர்பானி அப்படிங்கிற அந்த பிராணிகளுக்குள்ளாக நமக்கு வருகின்றது. அடுத்து இந்த பிராணிகளை தேர்வு செய்கின்ற பொழுது பிராணிகளை தேர்வு செய்யும் போது அதையும் நாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்ல பிராணிகளாக குறையில்லாத பிராணிகளாக தரமான பிராணிகளாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நல்ல ரெண்டு கொம்பு நல்லாக உள்ள கருத்த ரோமங்களுடைய ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களுக்கு உத்தரவிட்ட செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது. அப்ப நல்ல திரகார்த்தமான ஆடு இன்னும் சில ஹதீஸ்களில் ஸஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள் அந்த குர்பானிக்காக வேண்டி முன்கூட்டியே ஆட்டை வாங்கி அதை வளர்த்து அதை கொழுக்கக்கூடியவர்களாக நல்லா கொழுத்து வரக்கூடிய அளவுக்கு அதை நாங்கள் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளில் பார்க்கிறோம். அதனால அந்த பிராணிகளை தேர்வு செய்கின்ற பொழுது அது தரமானதாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும், குறிப்பாக சில குறைகள் இருந்து விடக்கூடாது. அதில் முதலாவது
குருடான பிராணியாக அது இருந்து விடக்கூடாது. குருட்டு பிராணியாக அந்த பிராணி இருந்து விடக்கூடாது. ரெண்டாவது நொண்டியான பிராணியாக அது இருந்து விடக்கூடாது. மூணாவது நோய் வாய்ப்பட்டு ரொம்ப மெலிந்து போய் எலும்பும் தோலுமாக இருக்கின்ற பிராணிகளாக அந்த பிராணி இருந்து விடக்கூடாது. அடுத்து பெரும்பகுதி காது வெட்டப்பட்டதாக, அதிகமான பகுதி காது இல்லாத காது வெட்டப்பட்ட பிராணியாகவோ, அதிகமான பெரும்பகுதி கொம்பு வெட்டப்பட்ட பகுதியாகவோ அந்த பிராணி இருந்து விடக்கூடாது. இந்த விஷயத்தை எல்லாம் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பிராணியை தேர்வு செய்கின்ற பொழுது, வாங்குகின்ற பொழுது நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆட்டை ஒவ்வொரு மனிதரும் ஆடு கொடுப்பது சிறந்தது. ஒட்டகம் ஆடு கூட்டு குருபான் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் ஆட்டை மேன்மைப்படுத்தி சிறப்புன்னு சொல்வதற்குண்டான காரணம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தினுடைய ஆட்டை தான் கொண்டு வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை தான் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்ற ரிவாயத்துகள்ல நாம் பார்க்கின்ற பொழுது, ஆடை ஒரு மனிதன் தேர்வு செய்து அதை கொடுப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு கூட்டு குர்பானி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதுல நிறைய விஷயங்கள் அதை பற்றி நாம் பேச வேண்டும், நிறைய இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இபாதத்துகள் வணக்கங்கள் அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் அது வணிகமாக மாறிவிட்டதோ என்கின்ற காலச்சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் நீ எங்க போய் பார்த்தாலும் நிறைய விளம்பரங்கள், நிறைய போஸ்டர்கள். ஒரு காலத்தில் மதரசாக்கள்லாம் அது செஞ்சாங்க, அரபி மதரசாக்கள்ல சில முக்கியமான அமைப்புகளில் எடுத்து சில காலங்களில் அதை செய்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு சில பிரயோஜனங்கள், மதரசாவிற்கு தான் அது கிடைக்கும், மாணவர்களுக்கு கிடைக்கும், ஓதுற மாணவர்களுக்கு கிடைக்கும். அங்கே பணமும் கொஞ்சம் கூட குறைச்சி போனால் அதையும் தாராளமாக கொடுத்துருவாங்க. அப்போ கூட்டு குர்பானி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் மாறி இருக்கிற ஒரு சூழலை நாம் காண முடிகிறது. அதனால் அதை அப்படி கொடுக்குறவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்து அதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். அது மார்க்கத்தின் படம் சரியான முறையில் அது கொடுத்து அறுத்து கொடுக்கப்படுகிறதா? நாம் சேருகின்ற ஒரு மாட்டில் ஏழு பேரும் ஹலாலான வருமானத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது கிடையாது. நாம் கொடுத்துருவோம், நம்மளோட யார் யார் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. யார் யார் கொடுக்குறா அப்படிங்க, ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் சேர்ந்துட்டு அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு மாடு வந்துடும். இப்படி தனித்தனியாக ஒருவருக்கு பங்காக சேரும் பொழுது அவங்களுக்கு யார் எந்த வருமானம் ஹலாலான வருமானத்தில் உள்ளது, எது ஹராமான வருமானத்தில் உள்ளது அப்படிங்கிறத நாம் அந்த இடத்துல தேர்வு செய்வதற்கு யோசிக்கின்றோம். அதனால் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள, இதையெல்லாம் பார்த்து அவங்க கூட்டு குர்பானி செய்கிறாங்களா, அவங்க சரியான முறையில் அதை நடத்துகின்றார்களா, அவர்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் எப்படி இருக்கிறது, நியத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நாம் ஒரு இடத்துல கூட்டு குர்பானிக்கு கொடுக்கின்ற பொழுது இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு கொடுக்க வேண்டும். நாம் முன்னாலே சொன்ன மாதிரி அதனுடைய நோக்கங்கள் இன்றைக்கு வேற மாதிரி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதன்படி பார்க்கும்பொழுது நாம் ஒரு ஆட்டை வாங்கி தனியாக கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. அதுக்கு நமக்கு முடியல, அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கூட்டு குர்பானியில் சேரலாம். அது சேரும் பொழுது இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சு சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஞாபகம் கூட்டுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். கணியமிக்கவர்களே, அதே போன்று நிறைய இடங்களில் சில இடங்களில் நம்ம கேள்விப்படுகிறோம், பெண்கள் மூலமாக அங்கேருந்து சில விதம் ஒரு சில மூட நம்பிக்கையான விஷயங்கள், அதாவது யாராவது மௌத்தாயிட்டா அந்த வருஷத்தில் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் பல வருஷமாக குர்பானி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த வருஷத்தில் இப்போ நம்ம மௌத்தாயிட்டோம்னா அவங்க வந்து அந்த வருஷத்தில் வந்து குர்பானி கொடுக்கக்கூடாது, இந்த வருஷத்தில் நம்ம குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு சூழல் ஏற்படுவதாக நாம் கேள்விப்படுகின்றோம். இதெல்லாம் இதற்கும் மார்க்கத்திற்கும் சரியத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குர்பானிங்கிறது அமல் நீங்கள் அந்த எப்பொழுதும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அது காலம் காலம் அது ஒவ்வொரு வருடமும் அது நிறைவேற்றி இந்த அமல் அப்படிங்கிறது வேற, இபாதத்துங்கிறது வேற. ஒருத்தர் மௌத்தாயிட்டான் சொன்னா நீங்க மூன்று நாட்கள் தூக்கம் வையுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, மூன்று நாட்கள் நீங்கள் தூக்கம் வையுங்கள், அதுக்கு மேல அதற்கு விட்டு அந்த வருஷம் நாங்கள் வந்து அந்த எந்த அமலும் இபாதத்துகள்ல அந்த இது மாதிரி குர்பானி கொடுக்கிறது பெருநாளுடைய நேரங்கள் இதையெல்லாம் நாங்கள் சரியா பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த சூழலை நாம் கேள்விப்படுகின்றோம். சில விஷயங்கள் அதுவும் இன்ஷா அல்லாஹ் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னொரு தகவலும் கேள்விப்படுகிறோம், சிலர் வந்து பெருநாள் அன்னைக்கே நோன்பு வைப்பதாக, பெருநாள் அன்னைக்கே நான் பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி சில பேர் அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் அன்று நோன்பு வைப்பது ஹராம், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அன்று பெருநாளுங்கிறது நாம் மகிழ்ச்சியாக இருந்து நல்ல முறையில் நாமும் உண்டு ஏழைகளுக்கும் கொடுத்து நாமளும் சாப்பிட வேண்டியதுதான் ரெண்டு பெருநாளுடைய அடிப்படை நோக்கம். அதனால பெருநாள் அன்று நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற சில
ஒரு சில பெண்கள் மூலமாக இந்த செய்திகள் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறது. அதனால நான் தெளிவுபடுத்துகின்றேன். அப்ப இந்த விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருநாள் அன்னைக்கு நோன்புங்கிறது அது ஹராம் ஆகப்பட்டிருக்கிறது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சட்டத்தையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். மிக இதெல்லாம் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் குர்பானி சம்பந்தமாக சுருக்கமான சில விஷயங்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ள மார்க்க சட்ட நூல்களில் உள்ள சில சட்டங்களை உங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய அந்த தினத்தை நாம் செல்ல இருக்கிறோம். இப்போ பெருநாளைக்கு முதநாள் இன்ஷால்லா இன்னைக்கு நம்முடைய இந்த நம் பார்த்த அந்த பிறையின் அடிப்படையில் இன்ஷால்லா புதன்கிழமை அரஃபாவினுடைய நோன்பு நாம் எல்லாம் நோற்க வேண்டும். பொதுவாக வருட வருடம் இது ஒரு கேள்விகளாக நமக்கு எல்லாம் வளம் வந்து கொண்டே இருக்கும். அரஃபாங்கிறது ஹாஜிகள் அங்கே ஹஜ்ஜில் தங்கும் பொழுது, ஹஜ்ஜில் தங்குறப்ப தானே அரஃபா நமக்கு பிறை ஒம்பது முன்ன பின்ன ஒரு நாள் முன்ன பின்ன வருது அப்படிங்கிற கேள்விகள் பெரும்பாலும் நமக்கு எல்லா பக்கத்திலையும் போய் கொண்டிருக்கிற ஒரு கேள்விகளில் இதுவும் ஒரு கேள்விதான். இது ஒட்டுமொத்த ஆய்வினுடைய முடிவு என்னன்னா, பெரும்பாலும் உலமாக்கள் ஆய்வு செய்து எடுத்த தகவலின்படி பிறை ஒன்பது என்றைக்கு அன்றைக்கு தான் நாம் அரஃபா நோன்பு வைக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல பிறை ஒன்பது என்றைக்கோ அன்றைக்கு தான் அந்த அரஃபாவினுடைய நோன்பை எடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான உலமாக்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்து அவர்கள் எடுக்கப்பட்ட தகவல். ஏன்னா இப்படித்தான் இந்த சில சட்டங்கள் இருக்கிறது. நம்ம இன்னும் விரிவாக பேச வேண்டும். சில சட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறது, பெருநாள் தக்பீர்கள் எண்ணிக்கையினுடைய சில விஷயங்கள், இது மாதிரி ஆமீன் சொல்றது சத்தமா சொல்றதா குறைவாக சொல்றதா, தக்பீர் கட்டுகின்ற அந்த முறை, இப்படியான அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது இல்லவா. இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு காரணத்தை நாம் புரிஞ்சுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இது எல்லாமே எல்லாம் ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் தான். இந்த ஆய்வு செய்துங்கிறப்ப குர்ஆன் ஹதீஸ்ல ஆய்வு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது முதல்ல. இப்ப நான் வந்து குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை எடுக்கிறேன், அந்த ஆய்வு சரியாக இருந்தது என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு நன்மை, அந்த ஆய்வு தவறாக இருந்தது என்று சொன்னால் அவருக்கு ஒரு நன்மை என்பதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறது. ஒரு ஆய்வு செய்து எடுத்து அது தவறா போகும்போது அது பாவம் என்றோ அது ஹராம் என்றோ எங்கேயுமே கிடையாது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் தெளிவானது அதுதான். நீங்க ஆய்வு செய்து எடுக்கிறீங்க, குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்து எடுக்கிறீங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்து எடுத்து அது வந்து சரியாக இருந்தது என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு நன்மை. ஒருவேளை அது தப்பா போயிருச்சுன்னா அவருக்கு ஒரு நன்மை கிடைக்குமே தவிர அது கூடாது என்றோ அது தவறாக ஆகிவிட்டது அதனால் அது ஹராம் என்றோ பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி தரவில்லை. இந்த இது வந்து ஒரு பேசிக்கானது, இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு இதை புரிந்துதான் ஒவ்வொருத்தவங்களும் ஆய்வு செய்து குர்ஆனை ஹதீஸை ஆய்வு செய்து எடுக்கின்ற பொழுது சட்டங்களில் மாறுபடுது. செய்கிற முறைகளில் செயல் ஒன்றுதான், அதனுடைய அசல் ஒன்றாகத்தான் இருக்கும். அதனுடைய முறைகள் பலவிதமாக மாறுவதற்கு உண்டான காரணம் இதுதான். அப்போ இதில் ஆய்வு செய்து எடுக்கும் போது அதில் பிரபலமான நம்முடைய இந்திய பகுதிகளில் பிரபலமானவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். இவங்க எல்லாம் குர்ஆன் ஆய்வு செய்து தான் இருக்கிறார்கள், ஹதீஸை ஆய்வு செய்து தான் இருக்கிறார்கள். இது சரி தவறுங்கிற ஒரு கருத்தை நாம முடிவு செய்யற நம்மெல்லாம் ஆய்வு செய்வதற்கு அப்படிங்கிறது எல்லாருமே போய் செஞ்சிட முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் போய் ஒரு டாக்டர் போய் நான் ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னா விடுவாங்களா? அதில் நான் போய் ஒரு கட்டட வேலையில் போய் நான் வந்து செங்கலை வச்சு நான் பூசுறேன் சிரும்ப சிமெண்ட பூசுறேன்னா விடுவாங்களா? தெரியாது. ஏன்னா அதற்குண்டான கலைகள் வேண்டும், அதற்குண்டான படிப்புகள் வேண்டும். அதனால நாம படிச்சதெல்லாம் நான் ஆய்வு செய்கிறேன், ஆய்வு செய்து இதே சட்டம் நானாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு செல்வதும் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தை பொறுத்தவரை அது பொருந்தாதது தான். அதற்கு உண்டான கல்வி திறனும் கிடையாது, அதற்குண்டான அந்த பேணுதல் அன்றைக்கு இருந்து அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த இறையச்சம் பேணுதல் உண்மையான அல்லாஹ்வின் மீது உண்டான தவக்குல் அப்படிங்கிறது இன்றைக்கு குறைந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி மாறுற விஷயத்தை வந்து நாம் எதுக்கு சொல்றோம்னா, அதை வந்து பெரிசாக இன்னைக்கு பார்த்தது ஹராமை போலவோ அது குர்ஆன் ஹதீஸ்ல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை போலவோ அதை வேற மாதிரி திருப்பி மாற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறல்ல, அதற்காக வந்து சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். இல்லாட்டி இது வந்து பெருசா அப்படி போயிடும் பேசிக்கிட்டே போனோம். அதனால இந்த அந்த அரஃபாவினுடைய அந்த நோம்பு பொறுத்த வரைக்கும் பிறை ஒன்பது என்றைக்கு நம்ம சொல்றோமோ அன்றைக்கு அந்த பிறை ஒன்பது நம்முடைய பகுதியில் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் நாம நோம்பு வைக்கணும் என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களினுடைய ஆய்வினுடைய முடிவாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நினைவு கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வருகின்ற புதன்கிழமை நாம அரஃபாவினுடைய
அரஃபாவினுடைய அந்த தினமா நோன்பை வைக்க வேண்டிய தினமாக இருக்கிறது. அதில் இன்ஷால்லா எல்லோரும் இன்ஷால்லா நோன்பு வைங்க, ஆர்வமாக இருங்கள், நோன்பு நோற்பதற்கு தயாராகங்க. ஏன்னா சல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒரே ஒரு ஹதீஸ் தான், ஒரே ஹதீஸில் பெருமானா சல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா. அந்த அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறது அல்லவா, அது ஒரு வருடத்தினுடைய முன்னால் ஒரு வருடத்திற்கும் பின்னால் வருகின்ற ஒரு வருடத்திற்கும் அது பரிகாரமாக அமைகிறது, பாவத்திற்கு அது பரிகாரமாக அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஒரு ஹதீஸை அழகாக எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த ஹதீஸை மனசில் வச்சுக்கோங்க. இன்ஷால்லா அந்த நோம்பை நோற்பதற்கு அனைவரும் ஆர்வமாக இருங்கள், ஆசையாக இருங்க, தயாராக இருங்க. வருகின்ற புதன்கிழமை இன்ஷால்லா அந்த நோன்பை நோக்க வேண்டும். நாமல் நோன்பு வைக்கணும், வீட்டிலையும் சொல்லுங்கள், பிள்ளைகளிடத்திலையும் சொல்லி அதிகமாக நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா செய்யுங்கள், நிறைய திக்ரு செய்யுங்கள், தக்பீராத்துகளை ஓதுங்க. அதே போல் இந்த பத்து நாள்களில் அடுத்து கடைசியாக இருக்கின்ற ஒரு அமல் தக்பீர் சொல்லுகின்ற ஒரு அமல். தக்பீர்ங்கிறது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற தக்பீராத்துகள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற அந்த வாசகங்கள். அது ஒரு உணர்வோடு நாம் வெளிப்படுத்த வேண்டும், உணர்வோடு சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தக்பீருடைய நாட்கள் என்பதும் அந்த அரஃபாவினுடைய புதன்கிழமை காலை ஃபஜ்ரு முதல் ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகை வரை தக்பீர்கள் அனைவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஒரு தடவையோ அல்லது மூணு தடவையோ நீங்கள் தக்பீர் சொல்லிக் கொள்ளுங்கள். தனியாக எங்கே தொழுதாலும் தக்பீரை சொல்லுங்க. பொதுவாகவே இந்த பத்து நாளில் நீங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த தக்பீர் காத்துக்களை பொதுவாகவே நீங்கள் அதிகமாக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் குறிப்பாக அந்த நாட்களில் அதிகம் தக்பீர் காத்துக்களை மொழிய வேண்டும். அல்லாஹ்வை அதன் மூலமாக பெருமைப்படுத்துகின்ற அந்த வாசகமாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அமலையும் இன்ஷால்லா கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இந்த பேசப்பட்ட அந்த விஷயங்களில் நாம் குர்பானி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குர்பானி பிராணிகளை தேர்வு செய்வது, குர்பானியில் சேர்றது, யார்கிட்ட சேர்றோம், எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் சேர்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்ல பிராணிகளாக நாம் தேர்வு செய்ய வேண்டும். நாம் வாட்டு குர்பானியாக இருக்கும் போது நான் போட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போடுறேன், அதில் போடுறேன்னு சொல்லி குர்பானி அந்த கத்தியோடையும் அந்த ஆட்டை வச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். பொதுவாக எந்த இபாதத்துகளையும் அதெல்லாம் நுழைய தேவையில்லை. சிலாத்தை பொறுத்தவரை அந்த எந்த விஷயத்துக்கும் அது தேவை கிடையாது. இந்த மாதிரி இபாதத்தை ஒரு வணக்கத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு அமலை செய்யும் பொழுது அதை வந்து ஃபேஸ்புக்கிலேயே எதுலையாவது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு அறுக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைக் விழுகும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லாது. அது குறிப்பாக குர்பானியில் அது அறவே நமக்கு தேவையில்லை. அதையெல்லாம் இன்ஷால்லாஹ் தவிர்த்திடுமாறும் இந்த ஜும்மாவின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜன்னு ஷானுஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்கின்ற தௌஃபீக்கை நம் அனைவரும்